வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையின் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. கடந்த காலமும் வருங்காலமும் கடவுளை அழித்து விடுகிறது, அவற்றை நெருப்பால் சுட்டெரித்து விடு அப்படின்னு சொல்லி ரூமி அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கடந்த காலத்துலேயும் வருங்காலத்துலேயும் வாழ்கிறதுனால தான் அதுக்கு எல்லா பிரச்சனையுமே வருது. நம்ம நிகழ்காலத்தில் இந்த கணத்தில் இந்த நொடி பொழுதுல என்ன நடக்குதோ அதுல முழு கவனத்தையும் வச்சு வாழும்போது எப்படி அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு? எப்படி அப்படி நிகழ்காலத்திலேயே நம்ம வந்து வாழ முடியும்? நிகழ்காலத்திலேயே வாழாததுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த புத்தகத்தோட பேரு பவர் ஆஃப் நவ், அதாவது தமிழ்ல இப்பொழுது அப்படின்ற பேர்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இதை எழுதினவர் வந்து எக்கார்ட் டாலி. இவர் வந்து ஒரு ஆன்மீக குரு, ஆனா வந்து எந்த மதத்தையும் சேர்ந்தவர் இல்லை. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். சரி, இப்போ இந்த புத்தகத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு அலர்ட்டா வரும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்ல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க செய்கிற வேலைக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்ச பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தலாம் கண்டிப்பாக. ஒரு சூப்பரான கதையோடு ஆரம்பிக்கிறாரு இந்த புத்தகத்தை. அதாவது வந்து ஒரு 30 வருஷமா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பீச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த வழியா ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து அன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இவர் எப்பவும் போல எனக்கு தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அவர், உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எது மேல உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்ப அவர், நான் ஒரு பெட்டி மேல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பிச்சைக்காரர். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் 30 வருஷமா இதுலதான் உட்காந்துட்டு நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, அதுல என்ன இருக்க போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல பரவாயில்ல, நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை வந்து திறந்திருக்காரு அவரு அந்த பிச்சைக்காரர். திறந்து பார்த்தா ஒரே ஷாக், உள்ள வந்து ஃபுல்லா தங்கமா இருந்திருக்கு அந்த பெட்டி நிறையா. அந்த மாதிரி இப்போ வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட வந்து அதை திறந்து பாரு அப்படின்னு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல கொடுத்துருக்காரு இல்லையா அந்த பிச்சைக்காரனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். இப்போ உங்க மைண்ட்ல எல்லாம் வந்து நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லையே அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுல ஓடுறது வந்து எனக்கு கேட்குதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷாக்காக தேவையில்லை. என்ன அப்படின்னா, யார் ஒருவனுக்கு வந்து மகிழ்ச்சியா என்ன நம்மளை சுத்தி நடந்தாலும் அமைதியா சந்தோஷமா இருக்க தெரியலையோ அவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க எல்லாம் வந்து சந்தோஷம், அன்பு, பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே வந்து வெளியில தேடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க கிட்ட இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வெளியே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே கிடைக்கிற அந்த எல்லாத்தையும் விட விலை மதிக்க முடியாத ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை உணராததுனால அவங்க நம்ம எல்லாம் வந்து பிச்சைக்காரங்க அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஞான உதயம் அப்படின்றதே வந்து வந்து ஒரு அடைய முடியாத ஒரு விஷயம், ரொம்ப ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஒரு தள்ளி 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 நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பு நிலை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை உணர்றது தான் ஞான உதயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, அதை போய் நம்ம தேடவே தேவையில்லை. இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அப்படின்னோட நம்ம உடனே வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மனசு அமைதியா நம்ம வந்து இருக்கும்போது, நிகழ் நொடிகள்ல நம்ம இருக்கும்போது, அதாவது இந்த கணத்துல இருக்கும்போது தான் நம்மளால அதை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல அந்த இயல்பு நிலையை தேடவோ புரிஞ்சுக்கவோ முயற்சி செய்யாம அமைதியா இந்த கணத்துல விழிப்போட நம்ம வந்து இருக்கிறது தான் வந்து ஞானம் அடைகிறது, ஞான அதைதான் ஞான உதயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தனக்கு எப்படி அந்த ஞான உதயம் கிடைச்சது அப்படின்றதையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு, சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணத்துல இருந்திருக்காரு, ரொம்ப ரொம்ப ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து சடனா வந்து என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இனிமே என்னால என் கூட உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கு.
அப்போதான் அவருக்கு உடனே ஒரு க்வெஸ்டினும் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், அப்புறம் என்னோட உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து ஒருத்தரா ரெண்டு பேரா, நான் என்னோட, அப்போ நான்ன்றது வேற என்னோடன்றது வேற, அப்போ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன், நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு அவருக்கு. அப்போ சடனாக அவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஒரு ஷிவரிங், ரொம்ப நடுக்கமாக பயம் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் உள்ளேருந்து ஒரு மனசுலேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் வந்திருக்கு, எதையுமே தடுக்காத, அப்படியே அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வந்திருக்கு. அப்போ வந்து அதையும் அலோவ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதான். மார்னிங் எழுந்திருச்சிருக்காரு, இந்த பறவைகளோட சத்தம், சூரிய வெளிச்சம் எல்லாமே அவருக்கு வந்து புதுசாக தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் வாழ்ந்த அந்த ஊரே அவருக்கு வந்து ஒரு புது ஊராக தெரிஞ்சிருக்கு. எழுந்திரிச்சு வெளியே போனால் எல்லாமே புதுசாக தெரிஞ்சிருக்கு, தினம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே. அப்போ அவர் வந்து முதல் முறையாக என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் வந்து பிறந்ததுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளோ லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நன்றி உணர்ச்சியோடு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உணர்ந்திருக்காரு. இதே ஸ்டேட்லேயே ஒரு 5 மாதம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நிறைய பேர் தேடிட்டுருக்க ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்காரு. இதை அவர் எப்படி உணர்ந்ததாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் படித்ததன் மூலமும், அந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க, அவங்க பேசிய பேச்சுக்கள்லேருந்தும் இவர் வந்து இதை வந்து புரிஞ்சிட்ருக்காரு. இப்போ தன்னோட 30 வயசு வரைக்கும் நடந்த வாழ்க்கையை அவர் நினச்சி பார்க்கும்போது அது வந்து வேற ஒருத்தருடைய வாழ்க்கை மாதிரி இவருக்கு வந்து தோன்றதாக சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிற இந்த ஞான உதயம், அதாவது இயற்கையான இயல்பு நிலை, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இயல்பு நிலை, அது வந்து எப்படி அடையிறது, அது அடைஞ்சால் நம்ம வாழ்க்கை வந்து எப்படியெல்லாம் மாறும், நம்ம அந்த இயற்கையான இயல்பு நிலையில் இல்லாததுனால என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்கார்ட் டோலே எழுதுன இந்த பவர் ஆஃப் நவ், அதாவது தமிழில் இப்பொழுது அப்படின்ற இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க. அதாவது ஒரு சில புத்தகங்கள் தான் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் லிஸ்ட்டில் இருக்கும், அதாவது எப்பயுமே அடிக்கடி எடுத்து நமக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் என்னோட லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கிற ஒரு முக்கியமான புத்தகம் வந்து இந்த பவர் ஆஃப் நவ். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும், இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும். இந்த கமெண்ட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஓஷோவோட மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு இதை கமெண்ட்டை வந்து இந்த புக்குக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த புக்கோட முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.